ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 10th standard எக்ஸாமை பற்றி தான். 10th வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் எப்படி வழங்கப்படும் என்பதை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதை பற்றி காண்போம். கல்வி செய்தியை உடனுக்குடன் பெற நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தன. நோய் தொற்று கட்டுக்குள் வருவதை கருத்தில் கொண்டு கல்வி நிலையங்களை திறக்க திட்டமிடப்பட்டது. இதையடுத்து ஜனவரியில் 10 மற்றும் 12th வகுப்புக்கும் பிப்ரவரியில் 9 மற்றும் 11th வகுப்புக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பின்னர் 10 மற்றும் 12th வகுப்பிற்கு பொதுத் தேர்விற்கான ஏற்பாடுகள் முடக்கிவிடப்பட்டன. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 10 மற்றும் 11th வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இது மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு கொரோனா தொற்றால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை சீரடைந்து வரும்போது தேர்வுகள் ஏன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கேள்விகள் எழுப்பினர். இதையடுத்து 12th வகுப்பிற்கு மட்டும் பொது அட்டவணை வெளியானது. இந்த சூழ்நிலையில் 10th வகுப்பிற்கு எதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படும் என்று கேள்வி எழுந்துள்ளது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை காலாண்டு, அரையாண்டு மற்றும் வருகை பதிவேற்றை கணக்கில் கொண்டு மதிப்பெண்கள் கணக்கிட அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் நடப்பாண்டு நிலைமையில் முற்றிலும் வேறு. அத்தகைய தேர்வு எதுவும் நடத்தப்படவில்லை. இதனால் +1 அல்லது பாலிடெக்னிக் உயர்கல்விக்கு மாணவர்களை எதன் அடிப்படையில் சேர்ப்பது என்று குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட அளவிலான வினாத்தாளின் படி 3ஆம் பருவத் தேர்வை மட்டும் நடத்த அனைத்து பள்ளிகளுக்கும் முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இதன்படி கடந்த 8ஆம் தேதி முதல் தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அறிவியல் பாடத்திற்கு செய்முறை தேர்வும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் பெரும் மதிப்பெண்களில் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.